ரேச்சல், ரேச்சல், ஏய் இன்னடி தூங்கிட்டு இருக்க, ஏந்திரி ரேச்சல், ஏந்திரி. ஏய் இன்னடி, மணி 8 தான் ஆகுது, ஏன்டி வந்து என் உயிரை வாங்குறீங்க இந்த மாதிரி, போங்கடி. ஏய் ரேச்சல், இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு May 21st, மறந்துட்டியா நீ என்னன்னு? May 21st? என்னடா உன் பர்த்டேவா இன்னைக்கு? ஏய் இன்னைக்கு VBS ஸ்டார்ட் ஆகுது, மறந்துட்டியா? VBS-ஆ? போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, போ. ஏய் ஆன்லைன்ல தானடி பார்க்க போறோம், எதுக்குடி ப்ரஷ் பண்ணணும், போடி. ஆன்லைன்ல பார்த்தாலும் நாங்க உன் பக்கத்துல இருக்கிறோம், அதனால தயவு செஞ்சு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, போ போ போ. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கும் தெரியலையே. அதுதான், நேர்ல இருந்தா VBS எப்படி இருந்திருக்கும், இந்த கொரோனானால மொத்தமும் போச்சு. நான் வந்துட்டேன். வந்துட்டா, டிவி ஆன் பண்ணுங்கப்பா. ஏய் ஐரமாடி, தோத்ரா ஐரமா. இந்த நடிப்பு தானே வேணான்றது, ஒழுங்கு அமைதியே கவனி. சரி சரி. ஹலோ பிள்ளைங்களா, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற VBS வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் பார்ப்பதற்கு, அதில் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. எல்லோரும் அழகழகாக வந்திருக்கிறீங்க, நல்லா குளித்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் கூட உட்காந்துருக்குறாங்க உங்களோட, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த 5 நாள், இன்றைக்கு 21ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் இந்த VBS-ல நீங்கள் தவறாமல் கலந்துக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை வேண்டிக்கிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், 1 மணி நேரம். ஐயோ ஆண்டி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த VBS கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 நாளும் எனக்கு அடுத்தவன் யார், ஹூ இஸ் மை நெய்பர் அப்படின்ற ஒரு செம்பொருளை இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒரு தீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு அக்கா அண்ணன்கள்லாம் ஆக்ஷன் சாங் பண்ண போகிறாங்க, நல்ல பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லித்தர போகிறாங்க. இந்த 5 நாளும் தவறாமல் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கின்றார். நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம், நம்ம இதை ஜபத்தோடு நம்ம தொடங்க போகிறோம், சரியா? எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துலே நீங்கள் முழங்கால் போடுங்க, பார்க்கலாம், கண்ணை மூடுங்க. சாமி, இந்த 5 நாளும் நான் தவறாமல் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி தாங்க, நான் தவறாமல் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் கற்றுக்கொள்கிற எல்லா காரியத்தையும் நான் நடைமுறைப்படுத்தணும், இந்த ஆக்ஷன் சாங்லேயும் நான் பங்கு பெறணும், நான் வீட்டில் நின்று நான் ஆக்ஷன் பண்ணி நான் டான்ஸ் ஆடணும், இந்த ஆக்டிவிட்டீஸை நான் வீட்டில் மறுபடியும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருடைய ஞானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய காமராஜ நகர் குருசேகரத்தின் மூலமாக வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூலை நாங்கள் துவங்குவதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறீர். இந்த முதல் நாள் கூட்டத்தை நீர் ஆசுவத்து தாரும். இந்த VBS-லே பங்கு பெறுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரங்களினாலே தொட்டு ஆசீர்வதியோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே இந்த VBS மூலமாக கற்றுக்கொள்கிற கதைகள், மனப்பாட வசனங்கள், இன்னும் ஆண்டவரே ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாவற்றையும், எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அனைத்தையும் எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக்கி தாரும். இந்த 5 நாளும் நாங்கள் தவறாமல் கலந்து கொள்ள எங்களுக்கு நல்ல சுகத்தை தாரும் சாமி. இது எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த உற்சாகத்தை, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு VBS-ஆக இருக்க நீ கிருபை செய்யும். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய சக நண்பர்களோடு கூட நாங்கள் பங்கு பெற உற்சாகப்படுத்த நீ கிருபை செய்யும். நீரே எங்களோடு கூட தங்கிரும். இந்த 1ஆம் நாள் VBS-ஐ எங்கள் அனைவருக்கும் ஆசுவத்து தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். தங்கையரே கூடி பாடுவோம் தம்பிமாரே, துள்ளி அடிப்போம் தங்கையரே கூடி பாடுவோம் தம்பிமாரே, ஆபிரகாம் நம் தந்தை என்று ஆரவாரத்துடன் கொண்டாடுவோம், ஆபிரகாம் நம் தந்தை என்று
ஆரவாரத்துடன் கொண்டாடுவோம். அழிக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார் பலமுறை. சோதம் கோமாராவை அழிக்க சென்ற ஆண்டவரிடம் அழிக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார் பலமுறை. பாவிகளை அழிக்க விடாமல் தயவை வேண்டி நின்றாரே. பாவிகளை அழிக்க விடாமல் தயவை வேண்டி நின்றாரே. கும்மி அடிப்போம் தங்கையரே, கூடி பாடுவோம் தம்பி மாறே. அடிப்போம் தங்கையரே, கூடி பாடுவோம் தம்பி மாறே. ஆபிரகாம் நம் தந்தை என்று ஆரவாரத்துடன் கொண்டாடுவோம். ஆபிரகாம் நம் தந்தை என்று ஆரவாரத்துடன் கொண்டாடுவோம். ஹலோ தம்பி தங்கச்சிகள், உங்களை சந்திப்பதில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. ஜபம் என்பதை குறித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரெண்டு பேர் ஜபம் பண்ணாங்களாம். ஒருத்தர் ஜபம் பண்ணாரா, ஆண்டவரே மழை நல்லா வரணும், நான் இப்போ தான் என் வயலில் விதை விதைச்சிருக்கிறேன் அப்படின்னு ஜபம் பண்ணாராம். இன்னொருத்தர் ஜபம் பண்ணாரா, ஆண்டவரே நான் என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், மழையே வரக்கூடாது அப்படின்னு ஜபம் பண்ணாராம். இந்த ரெண்டு விதமான ஜபங்கள் எப்படிப்பட்ட ஜபம், ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஜபம். இறை வேண்டுதல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஜபம் என்று நாம் பழக்கமாக நாம் சொல்கிற ஒரு வார்த்தை. எத்தனை பேர் ஜபம் பண்ணீங்க காலையில்? வெரி குட், நிறைய பேர் கை தூக்கிறத நான் பார்க்குறேன், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் நம்ம காலையில் எழுந்தவுடன் ஜபம் பண்ணுற பழக்கத்துக்குள்ளே நம்ம வரணும். இந்த ஜபம் குறித்து நம்ம நிறைய பைபிள் வசனங்களில் படிக்கிறோம். இயேசு சாமி எப்படி ஜபம் பண்ணணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இறை வேண்டல் ஜபம் என்று நாம் சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஜபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அந்த ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் ஊழியத்தின் பாதையிலும் கூட அவர் அந்த ஜபத்தை வாழ்ந்து காட்டினார். அவர் சீடர்களை சத்தறிவு செய்யறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணார். ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஜபம் பண்ணார். சிலுவையிலே பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு ஜபம் பண்ணுறாரு. இப்படி ஜபமோடு கூடிய வாழ்க்கை தான் இயேசு சாமியுடைய வாழ்க்கை. ஆதியாகம புஸ்தகத்தில் இன்னைக்கு நமக்கு பாடம் ஒரு ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்படுகின்ற பாடம். ஆதியாகமத்தில் நம்ம படிக்கின்ற பொழுது 16:18-33 வர பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மன்றாட்டு. ப்ரேயர் வேற, இன்டர்செஷன் வேற, ஜபம் என்பது வேற, மன்றாடுதல் என்பது வேற. என்ன பாஸ்டர் என்ன வித்தியாசம்? இறை வேண்டுதல் ஜபம் சொல்லும்பொழுது நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஒரு அப்பா கிட்ட பேசுவதை போல நாம் எல்லாவற்றையும் சொல்லுவது. ஆனால் மன்றாடுதல் என்பது விடாமல் கேட்டுக்கொண்டிருப்பது, பர்சிஸ்டன்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, போராடி கேட்பது. அப்போ இங்கே ஆபரகாமுக்கும் யாவே கடவுளுக்கும் ஒரு சம்பாஷணம் நடக்குது. அந்த சம்பாஷணம் என்னென்னா, சோதோம் குமாரா என்ற ரெண்டு பெரிய பட்டணங்கள் சவக்கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பட்டணங்கள். இந்த சோதோம் குமாராவில் வந்து பாவம் ரொம்ப அதிகமாக இருந்தது. பாஸ்டர் பாவம்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. பாவம் என்று சொன்னால் நான் ரெண்டு வகையாக நான் பார்க்குறேன். ஒன்று, செய்யத்தகாத வேலை செய்வது பாவம். யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம்லே 20:10 திருடாத, பொய் சொல்லாத, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத இல்லையா, அது மாதிரி 10 பார்க்குறோம். இது எல்லாமே செய்யத்தகாதவைகள், இதை செய்தால் பாவம் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவதாக, செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம். ஒருவர் நன்மை செய்கிறவராக இருந்து செய்யாமல் போனால் பாவம், பைபிள் வசனம் சொல்லுது. அப்போ பாவம் செய்யத்தகாதவைகளை செய்வதும் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருப்பதும்.
எனவே தம்பி தங்கச்சி இதுதான் பாவம். இப்படி சோதோம் குமாரால இந்த மாதிரி செய்யத்தகாதவைகளை அவங்க செஞ்சாங்க, செய்யத்தக்கவைகளை அவங்க செய்யவே இல்லை. எனவே அந்த ரெண்டு பெரிய நகரங்களில் பாவத்தில் மக்கள் அப்படியே கழித்து ஆர்ப்பரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கடவுள் நினைக்கிறாரு, மனஸ்தாபப்பட்டு இந்த மக்கள் திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பட்டணங்களை அவர் என்ன பண்ணுறாரு, அழிப்பதற்கு நினைக்கின்றார். பாவம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால. அப்போ ஆபிரகாம் பற்றுறுதியாளர், விசுவாச தகப்பன் என்று நம்ம சொல்கிறோம். ஏன் விசுவாச தகப்பன் என்று சொல்கிறோம், காண்பிக்கும் தேசத்துக்கு போனால் போனார், உன் மகன் ஈசாக்கை பலியிடுனா பலியிடுவதற்கு கொண்டு போய் பலியிடுவதற்கு முற்பட்டார் இல்லையா. எந்த இடத்துலையும் அவர் வந்து கடவுளுக்கு விரோதமாக பேசவே இல்லை. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், இதுதான் அவருக்கு முக்கியமானது. நம்மெல்லாம் விசுவாசிகள் இல்லையா? அப்போ நமக்கு அடுத்தவர் யார்? நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கூட மம்மியை ஆசீர்வதியும், டேடி ஆசீர்வதியும், அண்ணனை ஆசீர்வதியும், அக்காவை ஆசீர்வதி, தங்கச்சி ஆசீர்வதியும், இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அடுத்தவருக்காக மன்றாடுவது இல்லை, பாவம் செய்கிறவர்களுக்காக மன்றாடுவது, நம்மை பகைக்கிறவர்களுக்காக மன்றாடுவது, நம்மை எதிர்ப்பவர்களுக்காக மன்றாடுவது, நம்ம கூட சண்டை போட்டு சில நேரத்தில் பேசாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் மன்றாடுவது, இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியம். ஸோ அப்போது மன்றாடு என்பது, மன்றாடுதல் என்பது ஏதோ எனக்கு குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறது இல்லை, மன்றாட்டு விடா முயற்சியாக கடவுள்கிட்டோம் கெஞ்சுவதும் போராடுவதும், ஆண்டவரே இதை நீ நடத்தணும் சாமின்னு நம்ம கேட்பதான் மன்றாடுதல். அப்போ தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, கடவுள் அழிக்க போறேன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, 50 பேர் நீதிமான்கள் இருந்தால் துன்மார்க்கரோடு நீதிமான்கள் சேர்த்து அழிச்சிடுவீரா, 45 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா? ஆபிரகாம் விடாம கேட்கிறார், 10 நீதிமான்கள் இருந்தா அவங்க துன்மார்க்கரோடு அப்படியே சேர்த்து அழிச்சிடுவீரா சாமி அப்படின்னு. அப்ப கடவுள் சொல்றாரு, 10 பேர் அங்கே நீதிமான் இருப்பார்கள் என்று சொன்னால் நான் சோதோம் குமாரை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்போ ஆபிரகாம் யாருக்காக மன்றாடுறாரு, யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரு, யாருக்காக கடவுளிடத்தில் போராடுறாருன்னு சொன்னால், தனக்காக இல்லை, அந்த சோதோம் குமாரால் இருக்க மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, அவர்கள் அழியக்கூடாது என்பதற்காக கடவுளிடம் போராடுறாரு, மன்றாடுறாரு, வேண்டுறாரு. தம்பி தங்கச்சி நம்மளும் அப்படி தான் இருக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காக நம்ம மன்றாடணும், மற்றவர்களுக்காக நம்ம கடவுளத்தில் கெஞ்சணும். அதனால் எப்பொழுதுமே எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பெற்றோருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதை விட, ஆண்டவரே மற்றவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுற, மற்றவர்களே நீ ஆசீர்வதியும், மற்றவர்கள் நான். அந்த கொரோனா தொற்று காலத்தில் கூட இந்த மன்றாட்டு ரொம்ப அவசியம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் தம்பி தங்கச்சி, நீங்கள் உயிரிழந்துற மக்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணும் தம்பி தங்கச்சி, அதுதான் உண்மையான மன்றாட்டுதல். அப்படி தான், அதுதான் விசுவாசிகளாகிய நமக்கு, உங்களுக்கு, எனக்கு அடுத்தவர் யார்னா, நம்முடைய கஷ்டப்படுகின்ற, வியாதியில் இருக்கின்ற, இல்லை எல்லா மக்களுக்காக மன்றாடணும். எனக்கு அடுத்தவர் என் குடும்பம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அப்போ யூதனுக்கு எப்படின்னா, யூதர்களுக்கு அடுத்தவர் அடுத்த இன்னொரு யூதர் தான், அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அடுத்தவர் எல்லா மக்களும் எனக்கு அடுத்தவராக நினச்சி அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்திற்குள்ளாக வாருங்க, மன்றாடுங்க, கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் முதல் நாள் விபிஎஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப நாள் கச்சு உங்களை இன்றைக்கி பார்க்குறேன் இல்லையா, இன்றைக்கெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? சரி, காலையிலேருந்து என்னெல்லாம் கேட்டீங்க நீங்கள், ஆக்ஷன் சாங் கேட்டீங்க, அப்புறம் பைபிள் கதைலாம் கேட்டீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன டீம் உங்களுக்கு சொன்னாங்க, பற்றுறுதி அடுத்தவர் சொன்னாங்க இல்லையா, பற்றுறுதி தான் அது விசுவாசம் இல்லையா, அது என்ன கதை சொன்னாங்க, ஆபிரகாமோட கதையை சொன்னாங்க இல்லையா, அதை வந்து வேண்டுதல் பற்றி உங்களுக்கு சொன்னாங்க, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வசனம் கேட்குறீங்களா? கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். விண்ணப்பத்தை, விண்ணப்பத்தை என்ன அர்த்தம், ஜபம். ஜபம் என்ன அர்த்தம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் அப்பாட்ட அம்மாட்ட நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அது போல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எதாவது வேணும்னா கடவுள்கிட்ட நம்ம
கேட்போம், அதுதான் விண்ணப்பம். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? சரி, இன்னொரு தடவை சொல்லி கொடுக்கட்டா? கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். சங்கீதம் 102:1. சங்கீதம் 102:1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பிரைமரி குடி வசனம் படித்தோம் இல்லையா? இப்போ ஜூனியர் பிள்ளைங்க நீங்களாம் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வேறு வசனம் வேணும் இல்லையா? அந்த பிள்ளைக்கு சின்ன வசனம் சொல்லி கொடுத்தோம், உங்களுக்கு இப்போ வேறு வசனம் இல்லையா? யாக்கோபு 5:16 வசனம். எல்லாத்தையும் பைபிள் இருக்குதா? பைபிள் இருக்கா உங்கள்கிட்ட எல்லாத்தையும்? சரி, பைபிளில் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பகுதி இருக்குது இல்லையா, அதை பிரிச்சுக்குங்க. அதில் புதிய ஏற்பாட்டில் வந்து யாக்கோபு 5:16 எடுத்துங்க. பைபிள் எடுத்துருக்கீங்க இல்லையா, கட்டாயமாக அதை எடுக்கணும். முக்கியமாக அதில் வசனம் 16 பாங்க. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க? ஆபிரகாம் கதை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதில் ஜெபத்தை பற்றி தான் சொன்னாங்க இல்லையா. அப்போ அந்த ஜெபம் எப்படி பண்ணணும் சொன்னாங்கன்னா, நீதிமான் செய்யும் வேண்டுதல் சொல்லியிருக்காங்க. நீதிமான்னு அர்த்தம் உண்மையாக இருக்கணும், எல்லாவற்றிலும் வந்து கடவுள் பிரியமான பிள்ளைங்களாக நடக்கணும், அதுதான் நீதிவான். இன்னொன்று வந்து நம்ம குற்றங்களை மன்னிக்கணும். ஒரு குற்றங்களை ஒருவர் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். மன்னிக்கலன்னா ஏசு பண்ண மாட்டாங்க, நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. அதுதான் இந்த வசனத்தோட அப்புறம் கம்பெனி வேண்டுதல் பண்ணதும் நம்ம என்ன பண்ணோம்? அதில் ஒருவர் குற்றங்களை மன்னிக்கணும், அப்புறம் ஜெபத்தை வந்து உண்மையாக இருக்கணும், கடவுள் பிரியமான பிள்ளைகள் நம்ம இருக்கணும். அந்த வசனம் சொல்லி கொடுத்துட்டோம் உங்களுக்கு. நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 5:16. இன்னொரு சொல்லி கொடுக்கட்டா? நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5:16. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வந்து அக்கா அண்ணன் மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, சீனியர் அக்காங்க அண்ணன் மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நம்ம வசனம் சொல்லித்தரோம். நீங்கள் எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? நல்லா எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க, பார்க்கலாம். பைபிள் தந்துக்கு பார்க்கலாம். இந்த இது எங்கே இருக்குன்னா, நம்ம பைபிளில் பழைய ஏற்பாடில் 2 இல்லையா, அதில் இருக்குது 2:14:14 2:14:14. நான் உதவ படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த வசனம் எதுக்குன்னா, ஆபிரகாம் வந்து வேண்டுதல் செய்தார் இல்லையா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படி பற்றி உங்களுக்கு அதில் சொல்லியிருக்காங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குது? இல்லை அப்புறம் வேண்டுதல் செய்கிற மாதிரி ஜபம் இருக்குது இல்லையா, நம்ம ரெண்டு கை சேர்த்து பண்ணால் தான் ஜபம் இல்லையா, அது எதுக்குன்னா நமக்கு ஒற்றுமையை காமிக்குது இல்லையா. இப்படியும் ஜபத்தில் பாங்க பண்ணுறாங்க. இது வசனம் பார்த்தீங்களா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2:14:14 2:14:14. புரியுது? இதில் பாருங்க, தாழ்த்தி எங்களுக்கு நம்ம ஜபம் பண்ணும்போது எப்படி பண்ணோம்? பணிவாக பண்ணணும் இல்லையா. எல்லா ஜபத்தையும் கடவுள் கேட்க முடியாது, நம்ம வந்து பணிவாக ஜபம் பண்ணும்போது கடவுள் ஜபத்தை கேட்பார். பொல்லாத வழிகளை விட்டு கொடுத்துருக்காங்க. பொல்லாத வழினா வந்து கடவுள் பிரியமில்லாத காரியங்கள்லாம் பண்ணோம், விட்டுடணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படணும். இப்படிலாம் பண்ணி நம்ம ஜபம் பண்ணும்போது தான் கடவுள் நம்ம ஜபத்தை கேட்டு நமக்கு நன்மையானதை தருவார். புரிஞ்சுதா உங்களுக்கு? நாளைக்கு எல்லாரும் இதை நல்லா படிச்சுட்டு வாங்க, வந்து நாளைக்கு ஆண்டிட்டு சொல்லுங்கள். விபிஎஸ் தான் கடைசி நாள், உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரைஸ் உண்டு, அதனால் நல்ல மனப்பாடமாக படிச்சுட்டு வாங்க.
ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு முதல் நாள் பிபிஎஸ்னுடைய ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். சரியா, இன்னைக்கு பிபிஎஸ்னுடைய முதல் நாள் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அந்த ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, சார்ட்டு ஒன்று, அப்புறம் கத்திரிக்கோல் ஒன்று, பென்சில் ஒன்று, அதுக்கப்புறம் எரேசர். சரியா, நம்ம இன்னைக்கு பிபிஎஸ்னுடைய தீம் என்னது? நம்ம இன்னைக்கு யாரை பற்றி படித்தோம்? ஆப்ரஹாமை பற்றி படித்தோம் இல்லையா? ஆப்ரஹாமுக்கு வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கை கூப்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கண்ணை மட்டும் மூடி அப்படியே தலையை உயர்த்தி பார்த்து என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கை கூப்பி எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம கற்றுக்கிட போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம கையை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சார்ட் பேப்பரில் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு குட்டி பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சார்ட், பெரிய சார்ட்டில் பாதி சார்ட் எடுத்து அந்த சார்ட்டை வந்து இப்படி நாலாக மடித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்முடைய கை ரைட்டு லெஃப்ட்டு எதுனாலும் ஓகே, அந்த கையை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல அப்படியே வைக்கணும். சரியா, அதாவது இந்த மடிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கையை என்ன செய்யணும், வைக்கணும். வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பென்சில் எடுத்து ட்ராயிங் ட்ரா பண்ண போகிறோம். சரியா, அதாவது இப்படி நம்ம கையை வைக்கிறோம், வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கையை அப்படியே ட்ரா பண்ண போகிறோம், வரைய போகிறோம். இந்த கையை நம்ம எதற்காக வரைகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜெபம் பண்ணும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம டிவி பார்க்குறோம், அப்புறம் சாப்பிட்றோம், அப்புறம் பேசுகிறோம், நிறைய ப்ரோக்ராமெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போது நமக்கு வந்து என்னென்ன ஜப குறிப்பு ஞாபகம் வருதோ அதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கையினுடைய விரலில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்மளுடைய கையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே வரைய போகிறோம். சரியா, நம்ம இப்போ வரைகிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ கத்திரிக்கோல் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே நம்ம கட் பண்ணுறோம். சரியா, கட் பண்ணும்போது நம்ம கையோட ஷேப் என்ன செய்யும், அழகாக நமக்கு இப்படி ஒரு ஷேப்பு அழகாக நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜப குறிப்புகளை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே நம்ம எழுதணும். சரியா, டெய்லி நம்மளுடைய ஜப விண்ணப்பம் எது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எழுதணும். எக்ஸாம்பிள் வந்து உன்னுடைய படிப்பிற்காக எழுதலாம், அப்புறம் நோயாளிக்காக எழுதலாம். இப்போ அக்கா வந்து ஒன்று ரெண்டு ஜப குறிப்புகளை நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே எழுதுகிறேன். முதல்ல வந்து நோயாளிகள். சரியா, அடுத்தது வந்து அதுக்கப்புறம் வந்து உன்னோட படிப்புக்காக நீ எழுதலாம், படிப்பிற்காக. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னுடைய பெற்றோருக்காக நீ ஜெபம் பண்ணலாம், பெற்றோருக்காக. அடுத்தது வந்து இந்த உன்னுடைய நண்பர்களுக்காக நீ ஜெபம் பண்ணலாம், நண்பர்கள். அடுத்தது வந்து நம்மளுடைய இந்திய தேசத்திற்காக கூட என்ன செய்யலாம்னா, நீ ஜெபம் பண்ணலாம், அதாவது தேசம். சரியா, தேசம். ஓகே, இப்போது நீ இப்படி எழுதுனதுக்கப்புறம் எப்படி வர அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோன்னா, எழுதி வைக்கிறோம். டெய்லி நீ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜெப குறிப்பை வச்சு நீ என்ன செய்யணும்னா, நீ ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா என்ன செய்வார், உங்களுக்கு அற்புதமான ஒரு நன்மையை செய்வார். நீங்களும் ஆப்ரஹாமை போல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா என்ன செய்வார், உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே போல் சார்ட்டு வாங்கி உங்களுடைய கையை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், இதே போல் வரைஞ்சி நீங்கள் இந்த மாதிரி ஜெப குறிப்பை எழுதணும். அப்படி பண்ணுவீங்களா குட்டீஸ்? சரியா, ஓகே, பாய். ஏய், என்னடா என்ன மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நீ என்கிட்ட டான்ஸ் ஆடி இருக்க, போடா தூர போடா. அதெல்லாம் விடுமா விடுமா. எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணலாம், கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டு விட மாட்டேன்றாங்க. ஹலோ 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 ஹீரோ, இரா இரா இரா, கேட்கல இரா, ஒரே நிமிஷம் இரா. ஹலோ, ஆ சொல்றா. ஏனோ ஏனோ, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஏனோ.
நாங்க வந்து அவர் இப்ப ஹாஸ்பிடல் கூட்டி போயிட்டு ஐயோ அப்படியே அவர் ஆம்புலன்ஸ்ல வேற நான் கூட்டி போயிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏனோ ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப கம்மி ஆச்சு டாக்டர் சொல்றாங்க ஏனோ இன்னும் கொஞ்சம் தயவு செஞ்சு நீ பிரேயர் மட்டும் பண்ணிக்கலையே ஏனோ சேடா சேடா நான் பாத்துறேன் உடனே நான் பாத்துறேன் உடனே டேய் மறக்காதடா ஏனோ சேடா சேடா என்கிட்ட சொல்லிட்டல நான் பாத்துறேன் உடனே ஓகே ஓகே டா சேடா டா தேங்க்ஸ் டா அம்மா ரொம்ப ஃபோன் நோண்டி டயர்டா இருப்ப கொஞ்சம் ஜூஸ் குடிடா யாரா ஃபோன்ல என் ஃப்ரெண்ட் மா ஆல் நின்னு ஒருத்தன் ஆல்ல என்னமா அவனுக்கு அவங்க அப்பாக்கு உடம்பு முடியலையா சரி அதனால பிரேயர் பண்ணிக்க சொன்னான் ஐயோ என்னடா ஏய் மந்திராம கொஞ்சம் பண்ணுடா பண்ற விடுமா டேய் டேய் மறக்காம பண்ணுடா நான் பண்றேன்னு சொல்லிட்டல அப்புறம் என்னமா சரி சரி கோச்சுக்காதடா ஆமா ஏதோ சொன்னியேமா கடைக்கு போறேன்னு ஆமா ஆமா இப்போ தான் வந்துச்சா மறக்காம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கி வந்துடா சரிம்மா சரிம்மா போறேம்மா என்னக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கீங்க நீ வேற தாத்தா வேற உடம்பு சரியில்லடா அப்படியே சீரியஸா பாத்துக்கிட்டாரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்கி தரியா சொல்லுங்க கொடுங்க காசு அப்புறம் இனி ஒரு ஹெல்ப் நீ சர்ச்சுக்கு போற பையன் தானே ஆமாக்கா தாத்தாவுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுடா சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் ஆ சரிப்பா சரிப்பா ஹாய்ண்ணா ஏய் ஹாய்ண்ணா நேத்து கிரிக்கெட் விளையாட வரல ஆண்டி உடம்பு சரியில்லடா தன்னை மாத்திரை வாங்கி அவசர அவசரமா போயிட்டு இருக்கேன் சரிண்ணா சரிண்ணா பார்த்து போனா பார்த்து போனா சொல்லுண்ணா மறக்காம ப்ரே பண்ணிடுறா ஆண்டிக்கு சரிண்ணா நான் பார்த்துறேன் கரண்ட்டை மிச்சம் பண்ணு சொல்லிட்டு ஃபேனை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சேன் மனுஷன் எவ்வளோ டயர்டாக வருது உனக்கு வரும்போது தப்பு பண்ணிட்டோமா என்னடா பண்ண இன்னும் அக்கா கூட சொன்னாங்கம்மா பிரேயர் பண்ண சொல்லி தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு பத்தியாடா கிரிக்கெட் விளையாடுறான் கூட சொன்னாங்கம்மா அவருக்கும் உடம்பு சரியில்லையா ஐயோ பத்தியாடா நம்ம அவங்களுக்கு எல்லாம் பண்ணாம விட்டனால்தான் உனக்கு மட்டும் பத்தியா பிரேயர் பண்ணல சரிவா இப்போ நம்ம பிரேயர் பண்ணலாம் வாப்பா மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்ப்பா அப்போதான் கடவுள் நம்மளுடைய ஜெபத்தையும் கேட்பாரு அன்பு பிள்ளைகளே அழகான ஒரு ஸ்கிட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் நிறைய நேரங்களில் நாமும் நமக்காக மட்டுமே நம்ம ஜெபம் பண்ணுறோம் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண மறந்துடுறோம் ஆனால் ஆபிரகாமுடைய கதையை போல் இந்த ஸ்கிட்டு போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நமக்கு சந்திப்பார் முதல்ல நம்ம பிறருக்காக ஜெபம் பண்ணுவோம் அதுக்கு பிறகு நமக்காக ஜெபம் பண்ணுவோம் சரியா செய்வோமா தம்பி தங்கச்சி மெமரி வர்ஸ் கேட்டோம் ஆக்டிவிட்டி பார்த்தோம் குறு நாடகம் பார்த்தோம் ஆதி ஆகமத்திலிருந்து ஆபிரகாமுடைய கதையை கேட்டோம் இப்போ உங்களுக்கு நான் முடிவான ஒரு அர்ப்பணிப்பை நான் கொடுக்க போகிறேன் எத்தனை பேர் இனிமேல் நான் காலையிலும் ராத்திரியிலும் நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க கைத்துக்குங்க பார்க்கலாம் வெரி குட் இந்த அர்ப்பணிப்பை விட்டுறாதீங்க இந்த சின்ன வயதிலிருந்து இந்த இளம் வாலிபர் பருவத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரோடு உரையாடுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக அற்புதமான வாழ்க்கையாக ஆரோக்கியமான வாழ்க்கையாக நான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம எல்லாம் கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா ஜெபம் செய்வோம் தாயும் தகப்பனுமாயிருந்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நேசிக்கின்றவர் நீர் சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களுக்கு தடை செய்யாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சிறு பிள்ளைகளுக்கு தடை செய்யனுடைய கழுத்தில் எந்திரங்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளப்பட கடவன் என்பதையெல்லாம் சிறு பிள்ளைகளை மையப்படுத்தி நீ சொல்லியிருக்கின்றீர் பேசியிருக்கின்றீர் நீர் சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற ஆண்டவர் இயேசுவே சிறு பிள்ளைகள் இன்று அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் நாங்கள்
அனுதினமும் காலையிலும் இரவிலும் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்ன அத்தனை பிள்ளைகளையும் திரு கரங்களுக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். விசுவாசிகளாகி எங்களுக்கு அடுத்தவர் கஷ்டப்படுகின்றவர்கள், கண்ணீரில் இருக்கின்றவர்கள், ஆண்டவருக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள், எங்களை பகைக்கிறவர்கள், எங்களை சபிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் என்ற தீர்மானத்தோடு இந்த முதல் நாள் வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் கிளாஸை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பெற்றோரையும் ஆசீர்வதியும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஏய், இன்னைக்கு ப்ரோகிராம் சூப்பரா இருந்துச்சு லேடி. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு என்ன தலைப்பு? அதுக்குள்ள மறந்துட்டியா? பற்றுறுதியாளருக்கு அடுத்தவர் தான் இன்னைய தலைப்பு. அப்படினா என்னது? அப்படினா ஆபிரகாம் பிரேயர் பண்ணனால லோத்த அழிக்காம விட்டார் இல்ல, அதே மாதிரி நம்மளும் பிரேயர் பண்ணா நிறைய பேரை அழிக்காம காப்பாத்தலாம். அதுதான். ஏய், ஓகேடி, நம்ம ப்ரே பண்ணலாம். இன்னைக்கு ஆக்டிவிட்டீஸ் அப்பா கொடுத்தாங்கல, நம்ம போய் செய்யலாம் மறக்காம. ஏய், ஆமா, கட்டாயம் செய்யணும்பா. பாய் பாய். நல்லா இருந்ததா இன்னைக்கு? நாளைக்கும் இதே மாதிரி 10 மணிக்கு சரியா எல்லாரும் நீங்க என்ன பண்ணணும், இந்த வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல்ல கலந்துக்கோங்க. நாளைக்கும் நிறைய இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு, மெமரி வேர்ஸ் இருக்கு, ஸ்கிட் இருக்கு, கதை இருக்கு, எல்லாம் வந்துடுவீங்கல்ல.